தடுப்பூசி அட்டையில் வருகிறது மாற்றம். பொது மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். வெளிநாட்டிலிருந்து வருகை தருவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. பதில் பிரதமர் யார் வெளியான அதிரடி முடிவு. அடித்தது அதிர்ஷ்டம். பட்டதாரி பயிலுனர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஆபத்தான அடித்தளத்தை உருவாக்கிய இளைஞர்கள் சுகாதார தடுப்பு கடும் எச்சரிக்கை. சகல அரச ஊழியர்களுக்கும் அவசர அழைப்பு. அனைத்தையும் நாசம் செய்துவிட்டீர்கள். ஆளும் தரப்பு மீது கர்ஷடி செல்வா காட்டம். இலங்கையில் தனியார் பேருந்துகளில் புரட்சி. புதிய கட்டண முறை அறிமுகம். டொலர் தட்டுப்பாடு மருந்து இறக்குமதியிலும் பாதிப்பு. நாட்டில் உள்ள பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்கி நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அனைத்தையும் இறுதி செய்ய குறைந்தது இன்னும் 2 வாரங்கள் தேவைப்படும் என்று சுகாதார அமைச்சர் கிஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபரின் அனுமதியுடன் சட்ட ரீதியான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்ட நிலையில் தடுப்பூசி அட்டையை எடுத்துச் செல்வதற்கு பதிலாக QR குறியீட்டை அறிமுகப்படுத்துவது மக்களுக்கு வசதியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அத்துடன் QR குறியீட்டை அறிமுகப்படுத்த தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்து தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தருவதற்கு எதிர்பார்த்துள்ள சுற்றுலா பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இதன்படி இலங்கை விசாக்களை வழங்கும் பயணம் மற்றும் குடிவரவு முகவர் என கூறி இணையத்தில் காணப்படும் போலி தளங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வதற்கான விசா நோக்கங்களுக்கான ஒரே அதிகாரப்பூர்வ இணையதளம் etra.gov.lk.slvisa என்பதை மீண்டும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு மருத்துவ தேவைகளை நிமித்தம் ஓய்வு தேவைப்படுவதால் பதில் பிரதமர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. பசில் ராஜபக்ஷ இரட்டை குடியா உரிமை இன்னும் துறக்காததால் ஷமல் ராஜபக்ஷ அல்லது தினேஷ் குணவர்த்தன ஆகிய இருவரில் ஒருவர் பதில் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. பசிலுக்கு எதிர்ப்புகள் இல்லாவிட்டால் அவரே பதில் பிரதமர் பதவியை வகிப்பார் எனவும் கூறப்படுகின்றது. இதேவேளை பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வு பெறும் அளவிற்கு தனக்கு அவசியமில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவின் சௌபாக்கிய தொலைநோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைவாக அரசு சபையில் இணைத்துக் கொள்ளப்பட்டு பயிலுனர் பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்திருப்பதாக அமைச்சரவை உபகுழுவின் தலைவரான அமைச்சர் தினேஷ் குணவர்தன உறுதிப்படுத்தியுள்ளார். இலவச கல்வியின் பிரதிபலனாக உயர்கல்வி கற்றவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கும் அரசு தலைவரின் கொள்கை திட்டத்திற்கு அமைவாக இந்த நிரந்தர நியமனம் வழங்கப்படுகின்றது. இலங்கையில் 2022 ஆண்டை வரவேற்கும் வகையில் நேற்று முன்தினம் டிசம்பர் 31 இடம்பெற்ற கொண்டாட்டங்கள் காரணமாக நாட்டில் ஒமிக்ரான் தொற்றின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார வழிகாட்டல் நெறிமுறைகளை பின்பற்றாமல் இடம்பெற்ற புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டங்கள் தொடர்பில் IBC எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ரோக்கன இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சகல அரச ஊழியர்களையும் நாளையிலிருந்து வழமை போன்று சேவைக்கு அழைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான சுற்று நிருபம் அரச சபை மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு வெளியிட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காரணமாக நிர்வாக பிரதானிகளின் அங்கீகாரத்திற்கு அமைவாக இதுவரை அரச சேவையாளர்கள் பணிக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். நாளை முதல் வழமையான முறையில் பணி இடம்பெறுவதனால் சகல துணை கழகங்களிலும் சுகாதார வழிமுறைகளை முறையாக கடைபிடிப்பது அவசியமாகும். நாட்டின் வழமையான நடவடிக்கைகள் இடம்பெறுவதால் அரச சபையும் புத்தாண்டிலிருந்து வழமை போன்று இடம்பெற வேண்டும். கோவிட் தொற்று காரணமாக அரசு சேவை ஊழியர்களுக்கு 2 வருட காலம் சம்பளம் செலுத்தப்பட்டுள்ளது. தேவையின் அடிப்படையில் ஊழியர்களை பணிக்கு அழைப்பதற்காக நிறுவன பிரதானிக்கு அதிகாரம் வழங்கும் நடைமுறை புத்தாண்டு தொடக்கம் ரத்து செய்யப்படுவதாக அரசு சேவை மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு தெரிவித்துள்ளது.
நாம் தான் சிறப்பாக செய்தோம், எனக்கு தான் அனைத்தும் தெரியும் என கூறி அனைத்தையும் நாசம் செய்துவிட்டனர் எனவும் இந்த உணவு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு 100% ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தான் காரணம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவ்விடயம் குறித்து இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது, நேற்று ஜனவரி 1ஆம் தேதி எனது பகுதியில் முழுநாளும் எரிவாயு சிலிண்டர்களுக்காக வரிசைகள் காணப்பட்டது. அரிசி 1 கிலோ 160 ரூபாய், நெத்தலி 850 ரூபாய், 500க்கு குறைந்த எந்தவொரு மரக்கறி வகைகளும் இல்லை. பச்சை மிளகாய் 1 கிலோ 1200 ரூபாய். முதல் தடவையாக ஒரு செய்தி எனக்கு கிடைக்கப்பெற்றது. தம்புள்ளையில் பச்சை மிளகாய் மூட்டை ஒன்று களவெடுத்து செல்லப்பட்டுள்ளது. அந்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இலங்கையில் தனியார் பேருந்துகளில் கட்டணங்களை செலுத்துவதற்காக முன்கூட்டியே பணம் செலுத்திய அட்டைகள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரம் போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் ஹேமந்த் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி 2022 ஜனவரி மாதம் நடுப்பகுதியிலிருந்து முன்கூட்டியே பணம் செலுத்திய அட்டைகள் அறிமுகப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் பவித்ரா பன்னியாராட்சி உடல்நலக் குறைவால் விடுமுறையில் இருப்பதன் காரணமாக இந்த நடைமுறையில் தாமதம் ஏற்படலாம் என்று அவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அந்நிய செலவாணி கையிருப்பு தொடர்பான பிரச்சினை காரணமாக மருந்துகளை இறக்குமதி செய்வதிலும் சில பாதிப்புகள் ஏற்படலாம் என சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டில் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க விசேட வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எப்போதும் சுகாதாரத்துறைக்கு முன்னுரிமை வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நாட்டில் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரம்புக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடன் பத்திரங்களுக்கு பணத்தை செலுத்தும்போது குறிப்பாக மருந்துகளுக்கு முக்கியத்துவத்தை வழங்குமாறு வரையறுக்கப்பட்ட அரச மருந்து கூட்டுத்தாபனம் மருந்து தயாரிப்பு விநியோகம் மற்றும் கட்டுப்பாடு ராஜாங்க அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றின் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டிற்கான 1ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை தொடக்கம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாணவர்கள் புதிய வகுப்புகளுக்கு உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் கடந்த தினங்களில் விடப்பட்ட பாடங்களை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கல்வித்துறையின் அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் பாடத்திட்டங்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இது முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அடித்தது அதிர்ஷ்டம், பட்டதாரி பயிலுனர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஆபத்தான அடித்தளத்தை உருவாக்கிய இளைஞர்கள் சுகாதார தடுப்பு கடும் எச்சரிக்கை. சகல அரச ஊழியர்களுக்கும் அவசர அழைப்பு. அனைத்தையும் நாசம் செய்துவிட்டீர்கள், ஆளும் தரப்பு மீது கர்ஷடி சில்வா காட்டம். இலங்கையில் தனியார் பேருந்துகளில் புரட்சி, புதிய கட்டண முறை அறிமுகம். டொலர் தட்டுப்பாடு, மருந்து இறக்குமதியிலும் பாதிப்பு. நாட்டில் உள்ள பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு.